ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோர் அபவுட் பெட்ஸ். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புது டாபிக்கோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கேஜ் வந்து என்ன கேஜ் வாங்கலாம், என்ன ப்ரைஸ்லாம் விற்கிது இம்போர்ட்டட் கேஜ், அதுக்கப்புறம் எந்த கேஜ் பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் பேர்டுக்கு ப்ரீடிங்க்கு, இல்லை ப்ரீடிங் ஒர்க்ஸ் வைக்கலாமா, எந்த மாதிரிலாம் கேஜ் செட்டப் பண்ணலாம், அதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இது வந்து யூஸ்ஃபுல் டாபிக் தான், யூஸ்ஃபுல்லாத டாப்பிக்கை நம்ம சேனலில் என்றைக்குமே சொல்ல மாட்டோம். வாங்க நம்ம இப்போ டாப்பிக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லைனாலும் பேரு அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு பண்ண வேண்டிய ஒரே ஹெல்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, பார்க்குறதும் பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இது எல்லாரும் சொல்கிறது தானடா, நீ சொல்கிறதுனால நான் பண்ணுறோண்ணா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் எதுக்கு பண்ணல அப்படின்னு ஒரு ரீசனை கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கனாலும் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் திருத்திக்கிட்டு என் சேனலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஹே நண்பா, நம்ம சேனலுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணணும்னு நினச்சா, இல்லை உங்களோட ஆட்ஸ், உங்களோட பிராண்ட் இன்டிகிரேஷன், பிராண்ட் ப்ரொமோஷன் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா, அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அது அப்படி இல்லாமல் மற்ற வேறு ஏதாவது பொருளை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணோம், நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கான இது வந்து எங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பக்காவாக மிஸ் பண்ணாமல் யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்காக ஃபஸ்ட்டு வீடியோ காத்துட்ருக்கு ரெடியாக. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கேஜ்லாம் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முஷ் கேஜ், அதான் இந்த மாதிரி வலை கேஜுக்கும் இல்லை இம்போர்ட்டட் சைனா கேஜுக்கும் என்னெல்லாம் பெனிஃபிட், என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த முஷ் கேஜை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இது வந்து செப்பரேட் ப்ரீடிங் தான். இந்த கேஜ் வந்து வீடியோ எப்படி செஞ்சேன் எல்லாத்தையும் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனை தரேன், அதை போய் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. விருப்பம் தான் பாருங்கள், உங்களுக்கும் நான் ஃபோர்ஸ் பண்ணல. இந்த முஷ் கேஜில் வந்து எனக்கு என்ன மாதிரி தான் ப்ரீடிங் ரிசல்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் என்ன டிஸ்அட்வான்டேஜ் நான் ஃபீல் பண்ணேன், அது எல்லாத்தையும் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த முஷ் கேஜ் பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டு பேர் விட்ருக்கேன். இது வந்து 2x2x2 ஒரு ஸ்கொயர்மாக இருக்கிற கேஜ் பண்ணியிருக்கேன். ஒரு காக்டெயில் பேர் விற்கலாம், இல்லை அப்படின்னா ரெண்டு வஜீஸ் பேர் விற்கலாம். ஃபிஞ்சஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம் தான், ஆனால் ஃபிஞ்சஸ்க்கு வந்து வெர்டிகல் அந்த மாதிரி ஹைட்டு நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹரிசான்லாம் இல்லாமல் வெர்டிகல் ஹைட், அதான் நீங்கள் வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அளவில் வந்து கேஜ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃபிஞ்சஸ்க்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆனால் பஜ்ஜீஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பறக்கிற மாதிரி இந்த மாதிரி அகலமாக தான் செய்யணும். இது வந்து ரெண்டு பேருக்கு சத்தியமாக கெத்தான இது சொல்வேன். செப்பரேட் ப்ரீடிங் அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக வந்து ரெண்டு பேர் விடலாம். இது வந்து நான் செப்பரேட் ப்ரீடிங் வந்து உங்களுக்காக வீடியோ வந்து ஒரு பேரை வந்து முஸ்கேஜ்லேயும் செஞ்சுருக்கேன், இன்னொரு பேரை வந்து இம்போர்ட் கேஜ்லேயும் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து முஸ்கேஜ். இப்போ நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இதுதான் இம்போர்ட் கேஜ், இதில் வந்து ஒரு பேர் விட்டுருக்கேன். இதோட சைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா 1.5x1 இது வந்து போதுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பேர்டுக்கு பத்தாது தான். ஏன்னா ஃப்ரீ ஃப்ளைட்லாம் பண்ணுற பேர்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு பத்தவே பத்தாது இந்த கேஜ். இதுவே வந்து கொஞ்சம் தாராளமாக இருக்கும் ஒரு பேருக்கு, பத்தவே பத்தாதுன்னா ப்ரீடே பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல. இதோட சின்ன கேஜ்லாம் இருக்குது, அந்த கேஜோட இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் எவ்வளவோ பரவாயில்ல சொல்லுவேன். இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒழுங்காக பறக்க முடியாது. நான் பெரிய மாஸ்டர் ப்ரீடிங், அதான் அந்த காலனி ப்ரீடிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் விட்டால் கூட அது வந்து தமிழ் தான் போயிட்டுருக்கோம். அதனால தான் சொல்கிறேன் இதில் விட்டு ப்ரீடிங் ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன டிஸ்அட்வான்டேஜ் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஜில் வந்து எனக்கு இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, எலி வந்து ரொம்ப தொல்லை பண்ணுது. என்ன எலி என்ன பண்ணுதுன்னா, இந்த முஷ்கேஜ் குள்ளியே போயிடுது. சின்ன மூஞ்சி எலிலாம் என்ன பண்ணுதுன்னா, இந்த கேஜ் குள்ளியே போயிடுது. எப்படா போகுது அப்படின்னு நான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு கம்பிக்கு நடுவில், அதுக்குள்ளேயே பூந்து போயிடுது. அப்போ எதுக்குடா கேஜ், இதை போட நான் வெளியே வச்சிருந்தாவே தூக்கிட்டு போயிருக்கேன் அப்படின்னு கேட்கறது புரியுது. அதுதான் நான் ஃபஸ்ட்டு அதை தவிர்த்து இதில் வேறு எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. இந்த பவுல்ஸ்லாம் குத்துருவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பக்காவாக இருக்குது, ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது. எந்த வித அழுக்கு அதில் பூப்புலாம் ஒட்டவே மாட்டேங்குது. அழகாக நம்ம தண்ணி போட்டு தொடச்சா கூட போயிடுது, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. கீழே இருக்க ட்ரே சைடில் அவங்க கொடுத்துருக்க டோரு, அந்த ப்ரீடிங் பாக்ஸ் மாற்றுறதுக்கு டோரு, அது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த முஸ்கேஜில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீ ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கலாமா இல்லைனா பானை வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சைனா கேஜ் யூஸ் பண்ணீங்க அதான் இம்போர்ட் கேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லை இந்த மாதிரி முஸ்கேஜ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பாட் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் நான் ரெண்டு
உங்களுக்கு கொடுக்குற நல்ல சஜஷனாக இருக்கும். இதுக்கு வந்து அப்படியே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் விருப்பம். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ப்ரீதிங் ரிசல்ட் கிடைச்சதை வச்சு சொல்கிறேன். இது வந்து முஸ்கேஜில் இருக்க பேர்டை பார்த்துட்ருக்கீங்க. இந்த பேர்டு இப்போது எக்லேயே பண்ணிடுச்சு, எக்கு தெரியுதான்னு தெரியல, அது கீழே இருக்குது, அது இன்குபேஷனில் இருக்குது, நான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கொஞ்சம் கேமரா ஆங்கிள் சரியெல்லாம் பொறுத்துக்கோங்க. இதுதான் நம்ம மாஸ்டர் ப்ரீடிங் கேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட வலை என்ன, ஏன்னா பச்சை கலரில் வாங்கியிருக்க அப்படின்னு கேட்காதீங்க. பச்சை கலர் வலை நீங்கள் மோஸ்ட்லி வாங்கவே வாங்காதீங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, பச்சை கலர் வலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பேக்கும் போது அந்த பச்சை கலரில் இருக்க அவுட்டர் லேயர் வந்து வந்துடுது. அதை வந்து பேர்டு சிக்கு அது எல்லாமே வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிடுது. சில பேர்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டே சாப்பிட்டுருது. அதனால சொல்கிறேன் இந்த மாதிரி வாங்காதீங்க. ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் வாங்கினீங்கன்னா என்னடா ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி துருப்பிச்சு போயிடுது கேஜ். அதனாலையும் வந்து டைரியா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எக்கச்சக்கமாக வருது. இல்லை நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் நீ ஃபேஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனா கேஜில் எலி போகுதுன்ற முஸ்கேஜ் துருப்பிச்சு போயிடுதுன்னு. அப்போ என்னடா நான் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டோர் ப்ரீடிங் பண்ண போகிறேன் அந்த மாதிரி ஒரு பர்சன்னா நீங்கள் முஸ்கேஜும் வாங்கிக்கோங்க. அதுவும் முஸ்கேஜில் இந்த பிளாக் கலர் கோட்டிங்கோட இப்போ புதுசாக வந்து சைனா கேஜில் இருக்கும் பார்த்தீங்கன்னா கம்பி, அந்த மாதிரியே வந்து பிளாக் கலர் கோட்டிங்கோட வந்து ஒரு முஸ்கேஜ் விடுறாங்க. இது வந்து நிறைய சேனலில் சொல்லியிருக்க மாட்டாங்க, நிறைய பேர் தெரியவும் மாட்டேங்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லலாம் தான் அப்படின்னு கேட்டேன். ஓகே இதெல்லாம் ஓகேடா நீ சொன்னது, இதோட ப்ரைஸ் என்னடா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மல் முஸ்கேஜ் வாங்கினீங்கன்னா ஒரு 7 ருபீஸ், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சொல்கிறேன், ஒரு 7 ஸ்கொயர் ஃபீட் வந்து 7 ருபீஸ்லேருந்து 25 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து 16 காஜ் அப்படின்னு கேளுங்க. 16 காஜ் அப்படின்னு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. அதுதான் பெஸ்ட்டானது, அது போதும். பஜ்ஜீஸு காக்டெயில் வரைக்குமே அது போதும். மக்கா இந்த கண்ணூர்ஸ் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கோங்க. 16 காஜ் வந்து ஃபின்ச்சர்ஸ் பஜ்ஜீஸ் ஆஃப்ரிக்கன் காக்டெயில் எல்லா பேர்டுக்கும் போதும். ஓகே இதே ஏன்டா சைனா கேஜ் நீ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு காக்டெயிலுக்கு வந்து சைனா கேஜ் தான் பெஸ்ட்டாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முஸ்கேஜ் வந்து எனக்கு வந்து காக்டெயிலுக்கு செட் ஆக மாட்டேங்குது. என்னோட பேர்டு வந்து கரெக்டாக வந்து சைனா கேஜில் தான் செட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து காக்டெயில் பொறுத்த வரைக்கும் சைனா கேஜ். பஜ்ஜீஸ்னா இந்த மாதிரி மாஸ்டர் ப்ரீடிங் பண்ணோம், இந்த மாதிரி பறக்காத பேர்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் எபிலிட்டி இல்லாத பேர்டுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி செப்பரேட் ப்ரீடிங் போட்டு வச்சிருக்கேன். ஆனாலும் அந்த வந்து எபிலிட்டி இல்லைனாலும் அதை ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு நான் ப்ரீட் பண்ணி இங்கே பாருங்கள், அதோட ரிசல்ட் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ நான் இந்த ப்ரீடிங் பாக்ஸ்க்குள்ளே இப்போ காட்டுறேன் பாருங்கள், சிக்ஸு தெரியுதான்னு பாருங்கள், தெரியுது உங்களுக்கு லைட்டாக தெரியுது. 5 முட்டை வச்சிருக்கு, 3 சிக்கு பொறிச்சிருக்கு, இன்னும் 2 சிக்கு பொரியணும், அதுவும் பொரியணும். அதோட ரிசல்ட் வேணும், செப்பரேட் ப்ரீடிங் பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் தனியாக உங்களுக்கு போடுறேன். நீங்கள் அதுக்கு கைமாற பண்ண வேண்டியது வேற ஒன்றும் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் வந்து வியூஸ்லாம் நல்லா போகுது, நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண தான் என்னை மோட்டிவேட் பண்ண முடியும். ஓகே இல்லை சப்போர்ட் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க, இது வரைக்கும் வந்து புது சப்ஸ்கிரைபர் யாரும் பார்க்க மாட்டாங்க, இது வரைக்கும் பார்க்குறவங்க வந்து ஹேஷ்டாக் மேப் லவர் அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். யாரெல்லாம் என்னோட உண்மையான சப்போர்ட்டர்ஸ்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து அடித்து காட்டுங்க. சரி நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இதோட ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நீ காலனிக்கு என்னடா செட் ஆகும், இல்லைனா இதுக்கு எப்படா செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு காலனியை அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து பாட்டு அதான் கரெக்டாக இருக்கும். இல்லை செப்பரேட் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரீடிங் பாக்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். காக்டெயிலுக்கு அந்த மாதிரி பேர்ட்லாம் சத்தியமாக வந்து ப்ரீடிங் பாக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுவும் ப்ரீடிங் பாக்ஸில் இருப்பாது இந்த மாதிரி சில்வர் கலரில் ப்ரீடிங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரிங்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்க ப்ரீடிங் பாக்ஸாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா காக்டெயில் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரும்போதுலாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி கட்டை அதுக்கு வந்து அந்த இடம் ஒழுங்காக செட் ஆகணும்னா இந்த கட்டையெல்லாம் என்ன பண்ணுவோம், அது கடிச்சு துப்பிடும். அப்போ உங்கள் ப்ரீடிங் பாக்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடிக்கு மாற்ற வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா காக்டெயில் அவ்வளோவா அந்த மாதிரிலாம் பண்ணாது. அதுக்கு தான் சொல்கிறேன் இது ஒரு நல்ல டிப்பு, இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறைய செலவு கம்மியாகும். என்னோடய காக்டெயில் வந்து எனக்கு பண்ணியிருக்கு, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன். என்னோடய கட்டையெல்லாம் சாப்பிட்டு பெச்செல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் பெச்சை எப்படி செட் பண்ணுறது, நேச்சுரல் மரத்தை எப்படி பெச்சாக மாற்றுறது, என்ன பிளான்லாம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னா போய் பார்த்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக போடுறேன், அது வந்து நல்ல ரெஸ்பான்ஸே இருக்குது அதுக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் வரும். இப்போ வந்து ப்ரீடிங் பாக்ஸ்லேயே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் விற்கிறாங்க, அது வந்து நீங்கள் தவிர்த்துருங்க. இந்த மாதிரி உடன் பாக்ஸே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து இன்குபேஷன் ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும், மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன் பிளாஸ்டிக் பாக்ஸ் ஃபின்ச்சஸ்க்கு வேணால் ஓகே, மற்ற பேர்ட்ஸ் எதுக்குமே வேணாம் பிளாஸ்டிக் பாக்ஸு. ஏன் ஃபின்ச்சஸ் வேணால், நெஸ்ட் பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது எக்லே பண்ணும்போது அது நெஸ்ட்லேருந்து அடக்காக்கும் போதே அது கரெக்டாக இருக்கும். பிளாஸ்டிக் பாக்ஸ் உங்களுக்கு க்ளீனிங்க்கும் ஈஸியாக இருக்கும், ஏன்னா ஃபின்ச்சஸ் ரொம்ப அழுக்கு போடணும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி தெரியாமல் முழிச்சிருந்தானா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஹலோ நண்பா, நான் போடுற வீடியோஸும் என் சேனலும் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சினா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.